போகலாம். டாப் செவன் பிளேஸில் என்னடா வச்சிருக்கீங்க, எந்த கேரக்டர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அயாட்டை வச்சுருக்கோம். என்னடா அயாட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அயாட்டை ஏன் வச்சிருக்கேன்னா, ஸோ வந்து அயாட்டை வந்து 10% அந்த வெஸ்ட் செலிப்ரேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது அயாட்டை நீங்கள் இப்போ அதாவது ஹாக் பண்ணி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ஹாக்கிங் பண்ணி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களை வந்து வேலை விழுற டேமேஜும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ண, லைஃப் கம்மியாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லைஃப் கம்மியாதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த எனிமியோட வெஸ்ட் பிளேண்ட்ரேக்கும் அடிக்கடிக்க. ஸோ என்னென்னா வந்து ஹாக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ரெடியூஸ் ஆகும், லைஃப் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் டேமேஜ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு நாள் நம்ம ஸ்கில் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தா, ஸோ இதுக்கப்புறம் டாப் 6 பிளேஸில் என்ன கேரக்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம தீனி பட்டம் மேக்ஸிமம் தான், மேக்ஸிமா அப்படின்னு நிறைய பேர் இப்போ யோசி இது முன்னாடி யோசிச்சிருப்போம். நிறைய பேர் மேக்ஸிமம் கேரக்டர் வச்சுருந்தாலே, ஏன்னா மேக்ஸிமம் கேரக்டர் வச்சுருக்கு இப்போ கூட யூஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வச்சிங்கன்னா வச்சுங்களேன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இப்போ செம்மையாக பார்த்தீங்கன்னா 40% பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு பாதி பாதி மெடி நார்மல் மெடிக்கலோட 40% கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ நீங்களே யோசித்து பாருங்கள், ஏன்னா நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கே பிடிச்சி போச்சு இதுலேயே வருது. ஸோ ஏன்னா திருநூறு இது மெடிக்கிட் மட்டும் இல்லை, ரிப்பர் கிட்டு எல்லாமே, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் யூஸ்ன்னு கொடுத்தோன்னு இந்த மாதிரி டைம் ஆகும்ல. ஸோ டைம் லோட் பண்ணுறதுல எல்லாமே ஸ்லோ பண்ணிடும். ஸோ அது ஒரு செம்ம விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது விடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 5 பிளேஸில் அப்படி என்னடா வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா, ஸோ டாப் 5 பிளேஸில் என்ன வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா, ஹூகாங் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸோ ஹூகாங் வந்து நீங்கள் வந்து இப்போ செம்மையாக பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ நாக்கில் கீழ் மட்டும் பண்ணிட்டீங்களாலே, ஸோ உங்களுக்கு வந்து அதாவது அந்த கூல்டவுன் ஆயிடுது ஒன்று. ஸோ அதனால் அதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா முன்னாடி கூல்டவுன் ஆகிடும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆனால் இப்போ வந்து கில் எடுத்தாலே கூல்டவுன் ஆகும். ஸோ அதோட இது வந்து திருடு புல்லாக மரணம் திருடு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். பட் ஆனால் ஒரு அந்த புல்லை உடைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை ஒரு நாள் அப்புறம் போடலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி சியாசவனே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சியாசவனே இது ஹூகாங்லேயே வச்சிடலாம், டாப் 5 வச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஹூகாங்கில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது, அது வந்து அப்புறம் ஒரு நாள் நம்ம வீடியோவில் போடலாம். ஸோ இது வந்து டாப் 4 பிளேஸில் அப்படி என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாப் 4 பிளேஸில் அப்படி என்ன வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா, ஹீரோ கேரக்டர் வச்சுருக்கேன். ஹீரோ கேரக்டரும் போக்கோ கேரக்டரும் தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவலில் வச்சுருக்கேன். ஏன்னா டாப் 4 வந்து ஏன் வச்சுருக்கேன்னா, ஸோ ஹீரோ கேரக்டர் என்னென்னா ஒரு யூஸ் என்னென்னா, இப்போ வந்து இனிமே இப்போ உங்களை அடிக்கிற வச்சுக்கலாம். நிறைய தடவை எனக்கு முன்னாடி சொல்ல இது முன்னாடி சொல்கிற பாருங்களேன், இது வந்தோடனே கொஞ்ச நாள் யூஸ் ஆச்சு, அப்புறம் எனக்கு யூஸ் பண்ண தோணலை. என்னென்னா இப்போ நீங்கள் நடந்து இது சோழ மசில் நல்லா யூஸ் ஆகினா, இது போயிட்டு இருப்பீங்க நடுவில் போயிட்டுருச்சு, நடுவில் எங்கேயோ அடிப்பானே, எங்கேருந்து அடிப்பானே தெரியுது. அப்படி அடித்தோடனே நம்ம குளோல் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தோணும் எங்கடா இருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிச்சுல, நம்ம வந்து அந்த மார்க்கை வச்சு அவனை அடிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸோ அது மாதிரி தான் அந்த எடுக்கிற நினைக்கும் வெஸ்ட்டு தாண்டி அடிக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இதில். ஸோ இது நம்ம அடுத்த பிளேஸ் என்ன வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாப் 3 என்ன வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கெப்பிலா வச்சுருக்கேன். கெப்பிலா என்ன இது எதை வச்சு வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் நாக்கு ஐட்டிங் வச்சுக்கோங்களேன் திருன்னு, நாக்கு ஆனோடனே ஒரு இது திருன்னு வந்து உங்கள் இது லைஃப் கம்மியாகிட்ருக்கும். அதுவே நீங்கள் கெப்பிலா வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஸ்லோவாக கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட்டை நான் போட்டிருந்தோம். ஸோ அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. இது வந்து திருநா அப்போ நாக்கு ஐட்டாக வச்சுக்கோங்களேன் திருன்னு நம்ம தூரத்தில் வச்சு அந்த நம்ம டீம் எடுக்க லைஃப் கம்மியாச்சுன்னா, ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கும். பார்த்தோன்னே நம்ம எப்படி ரிவைவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதை வச்சுருந்தவங்களுக்கு வந்து லைஃப் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது இதுலேயே. ஸோ வந்து அதெல்லாம் வீடியோலாம் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு மாதிரி டாப் 2 பிளேஸில் என்ன கேரக்டர் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாப் 2 பார்த்தீங்கன்னா தாசா கேரக்டர் வச்சுருக்கேன். தாசா கேரக்டர் என்ன வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா, ஸோ வந்து இப்போ வந்து நிறைய டோர்னமெண்ட் மேட்ச்சில் மோஸ்ட்லி வர்ற மேட்ச் வந்து மோஸ்ட்லி கலஹரி வரும். ஸோ கலஹரி வந்து எனக்கே வந்து முன்னாடி ரேங்க் மேட்ச்சில் வந்து காண்டா வரும். ஏன்னா அடிக்கடி கீழே வேண்டிய எதாவது கீழே போக வேண்டியதாக இருக்கும். அந்த அதுக்கு மேலே அந்த ரோப் கன் கொடுத்துருப்போம். ரோப் கன் கிடைக்காத நேரத்தில் வந்து கீழே வச்சு செம்மையாக அடிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப ஜோன் வந்துச்சுன்னா ஜோனுக்கு பச்சை நேரம் குதிக்க வேண்டியதாக இருக்கும். அதுமாதிரி நிறைய சிக்கல் வருது. ஸோ கலாதிரி மாதிரி டோர்னமெண்ட் போகிறவங்களும் நிறைய பேர் மாதிரி சாகுது. அது மாதிரி இது வரலாம், அந்த டார்ச்சர் இல்லை, அது மாதிரி தொல்லையாக வரும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, அப்போ இந்த கேரக்டர் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, அப்படி எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிச்சிருவான், ஓடிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீகாலும் மைனஸ் பண்ணும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா ஏகேயூஎம்பிலாம் ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணி ரீகாலாம் சர்க்கிள் கண்ட்ரோல் பண்ணுது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு டாப் 1 பிளேஸில் என்ன கேரக்டர் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காமிக்கிறேன். ஸோ ஸ்கைலர் கேரக்டர் என்ன வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்கைலர் கேரக்டர் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோர்னமெண்ட் மேட்ச் மோஸ்ட்லி அன்லிமிட்டடாக இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து குளுவாவில் பாட்டுக்கு உடச்சிட்ருக்கோம். ஸோ உடச்சோடனே என்ன ஆகுது திடீர்னு, இப்போ நான் கேட்டு சுற்றி போட்டிருப்பேன் குளுவாவில், அப்போ உடச்சோடனே என்ன ஆகும்னா திடீர்னு அவங்களால அன் கண்ட்ரோல் ஆகும், திடீர்னு எதுவும் பண்ண மாட்டாது, திடீர்னு எதுவும் தோணாது, திடீர்னு ஐயோ குளுவால் பிடிச்சி என்ன பண்ணுறது அப்படி யோசிப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து திடீர்னு நீங்கள் அடிச்சிடலாம் கையில் கேட்டுறது. ஸோ அது மட்டும் இல்லை, குளுவால் போட்டு ஹெச்பிலாம் வந்து கூல்டவுனும் மீடியமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி கடைசி சொன்னப்போ பயங்கரமான இருக்கும் இது. திருந்து குளோவல் போட்டு குளோவல் அதாவது குளோவல் போட்டு திருந்து மெடிக்கேட் போட்டுட்ருப்பாங்க சுற்றி. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் போட்டு அப்படி அடித்து அவனை அப்படி நீங்கள் அந்த மேட்ச் பூயா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டோர்னமெண்ட் மேட்ச் நிறைய இருக்குது. ஸோ அதில் வயசு இந்த வீடியோ பிடிச்சிங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும், பெல்லாம் கிளிக் கொடுங்க, அப்போ தான் போகிற வீடியோ. ஸோ தேங்க்யூ, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.